வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு பள்ளிகளில் மாணவர்களோட கலைத்திறன்களை வெளிக்கொணரும் விதமாக கலை ஆசிரியர்களை, அதாவது கலைஞர்களை நியமனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன தகவல் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த திட்டத்துக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே இந்த கலை ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, மாணவர்களோட எண்ணிக்கையை பொறுத்து. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டான்ஸு, மியூசிக்கு, ட்ராயிங்கு, ஃபோல்க் ஆர்ட்ஸு, பப்பட்ஸோ, இந்த மாதிரி என்னென்ன கலை விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை, என்னதுக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சப்போஸ் இதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு 5 ஸ்கூல்ஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கணும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் உங்களுக்கு 300 ரூபாய் சேலரியாக வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த போஸ்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்ட் ரிசோர்ஸ் பர்சன் ARP. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து ஆதாரில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் அடுத்து என்னென்ன கேட்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்ததான் உங்கள் அட்ரஸை வந்து என்ட்ரி பண்ணணும். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அந்த ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்டு வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி பண்ணணும். ஒவ்வொரு இடையும் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஒரு இடம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், எடிட் பண்ண முடியாது. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் முன்னாள் அரசு பள்ளி மாணவராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் ஆர்ட் ஃபார் ஸ்பெஷலைசேஷன் கேட்குறாங்க. இதில் தான் வந்து நீங்கள் எந்த கலையில் வல்லுநர் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ண போகிறீங்க. கீ ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன வந்து அவங்க டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபிளோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஷுவல் ஆர்ட் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்து பாருங்கள் ஆர்ட் ஸ்பெஷலைசேஷனில் அந்த விஷுவல் ஆர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கிராஃப்ட், ட்ராயிங்கு, மேக்கிங் வீடியோஸு, ஓரிகாமி, பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நான் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கிராஃப்ட் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கேட்குறாங்க, அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். பேங்க் பிரான்ச் நேம் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் பேர்சன் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாரை தெரியுமோ வந்து அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் நேம் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து உங்கள் சோசியல் மீடியாவோட ஐடியா வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக டெக்ளரேஷனை படிச்சுட்டு டிக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேவ் ஆயிடுச்சு எம்எஸ்ஸில். யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பிஆர்டிஎஸ் வந்து வாண்டட் இருக்கும்போது உங்களை கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸாக ஒரு தடவை என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க, லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.